வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நன்றி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம ஜுவல்லரி மேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா பார்த்துட்ருக்கோம். இந்த சீரியஸில் நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வேணி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டடாக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணக்கூடியது தான், வாடவே வாடாது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் அப்படியே பண்ண உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே ஒரு கம்பி இருந்தால் போதும், இவ்வளோ பஞ்சாக ஒரு கம்பி வந்து நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு பஞ்ச் வந்து ஒரு 5 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஹாஃப் வந்து ரோல் பண்ணிக்கோங்க, அதாவது எக்ஸாக்டாக ஹாஃப் லென்த் வந்து இந்த மாதிரி வந்து முறுக்கிக்கணும். முறுக்கிக்கிட்டால் நம்ம வேணி கொஞ்சம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கம்பியை வந்து முறுக்கிக்கிறோம். கம்பி தான் வந்து நம்ம பேஸாக யூஸ் பண்ண முடியும். த்ரெட்டு, ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. கம்பி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஸ்டிஃபாக நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்லேயும் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கம்பி வந்து யூஸ் பண்ணுறோம். இது கோல்டன் கலர்லேயும் இருக்குது, சில்வர் கலர்லேயும் இருக்குது, ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது. இப்போது நான் கண்டினியூஸாக முறுக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பியோட சைஸ் வந்து சின்னதாயிரும். ரெண்டு சைட்லையுமே ரெண்டு லூப் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். உங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி யூ ஷேப்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் கலர் டேப் வந்து சுற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட நேமில் தான் வந்து அடிக்கடி டவுட் வருது, அதனால நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸோட நேமோட கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிடுறேன். இது வந்து க்ரீன் கலர் பேப்பர் டேப். இது வந்து ஒரு டேப் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் 4-5 வேணி வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது இந்த க்ரீன் கலர் பேப்பர் டேப்பை நம்ம நார்மல் செலோ டேப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கும். இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப க்ளூவெல்லாம் இதில் இருக்காது, ஒரு பேப்பர் மாதிரி எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த கம்பி மேலே ரோல் பண்ணுறப்ப இந்த கம்பிக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் ரோல் ஆகிக்கும். கம்பியில் ஏதாவது பிசிறு இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடியை வந்து இழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி கீழே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேஸ் மெட்டீரியல் என்னங்கிறது வெளியே தெரியாமையும் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். வேறு எந்த கலர் ஆல்டர்னேட்டிவும் இல்லை, நம்ம வந்து க்ரீன் கலர் டேப் தான் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ். ஃப்ளாஸோட க்ளோஸ்அப் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நிறைய டைப் ஃப்ளாஸ் வந்து இருக்குது. என்னென்ன டைப் ஃப்ளாஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரியல் ஃப்ளாஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஒரு பூ மலர்ந்து வந்தால் எப்படி ஒரு ஷேப் கலர் காம்பினேஷனில் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது. இப்போ நான் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிறது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்குது, நீங்க அந்த வீடியோல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் போலன்ஸ்னு சொல்வாங்க, ரெண்டுமே வந்து ஒரு ஒரு பஞ்ச் எடுத்துர்க்கேன். கிரீன் கலர் போலன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச்ல 12 பீசஸ் இருக்கும், ஆனா அந்த ஃப்ளாஸ் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச்ல 6 பீசஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வேணிக்கு எப்படி காம்பினேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நிறையா பேர் கேட்குறீங்க என்னென்னா ஒரு பேக்கெட் வந்து ஒரு பஞ்சா அப்படின்னு கேட்குறீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு பேக்கெட்டுங்கிறது வந்து 12 பஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி 12 பஞ்ச், ஒரு பஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பீசஸ், அப்போ வந்து 12 பஞ்சுக்கு 144 பீசஸ் இருக்கும். இது நீங்கள் நிறையா வேணி ரெடி பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்லர் வச்சுருக்கீங்க, இல்லை ரீசேல் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கசின்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ரெடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கலாம். அப்போ இன்னுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ கீழே கம்பி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப 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 சிம்பிள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை வந்து ரெடி பண்ணிடலாம், அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் நெருக்க நெருக்கமாக கூட வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு மீடியம் லென்த்தில் தான் வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கும் இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா நடுவில் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து ரெடி பண்ணலாம். இது ஆல்ரெடி ரெட் கலர் ஃப்ளார் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் போலன்ஸ் வச்சு பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி தனித்தனி வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக இருக்கிற மற்ற வீடியோஸையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆன்லைனில் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் வந்து ஷிப்பிங் வந்து தருவாங்க. இப்போ அடுத்த போலன்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு பஞ்சில் 12 பீசஸ் இருக்குன்னு சொன்னால அந்த 12 பீசஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பீசஸ் வந்து எடுத்து திருப்பி நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிட்டு வரணும். நான் எந்த ஆர்ட் ஒர்க்கும் பண்ணதில்லை, எந்த கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக அது வந்து ரெடி பண்ணலாம். மார்க்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி வேணி பண்ணியே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அது ஒரு நல்ல பிஸ்னஸாகவும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம கம்பியோட லாஸ்ட் வர வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். வேறு எந்த ப்ரொசீஜர்ஸுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான்.
நீங்கள் இது எந்த கலர் காம்பினேஷனில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்கள் சாரிக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷன்ஸில் கூட வந்து ட்ரை பண்ணலாம். சில்வர் கலர்லேயும் கூட போலன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் சாரி வந்து சில்வர் கலரில் இருக்குன்னா நீங்கள் சில்வர் பேஸ் வச்சு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளார்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இதோட லுக்கு. இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர்னில் நார்மல் ஃப்ளார்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். தொடர்ந்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.